இந்த லைவ் எதுக்காக அப்படின்னாக்கா, முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை பற்றி பேசலாங்கிறது தான் ஐடியா. பேசலாம் இல்லை, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது தான் பிளான். அது என்னென்ன அப்படின்னாக்கா, ரீசெண்டாக அக்டோபர் மந்த் வந்து டெலிகாம் சர்வீசஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய ப்ரைவசி பாலிசிஸ்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக ஒரு சின்ன டாக். அது என்னென்ன டெலிகாம் சர்வீசஸ் நாங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசும்போது, குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற 4 மேஜர் டெலிகாம் சர்வீசஸ் பற்றி பேச போகிறோம். அதுவும் அப்புறம் வந்து ரீசெண்டாக வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க, அதை பற்றியும் சாய்ஹப் சம்மந்தமாக. அது ஓகே, சாய்ஹப் தான் என்ன, டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, யார் இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி, அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இப்போ போல் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவசி பாலிசி ஆஃப் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகே, சரண், இப்போ எல்லாருக்குமே ஜென்ரலாக எல்லாருக்குமே கேட்குற ஒரு கேள்வி என்னன்னாக்கா, எதுக்காக நான் வந்து ப்ரைவசி பாலிசி பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், அதுவும் டெலிகாம் சர்வீசஸ் உடைய ப்ரைவசி பாலிசியை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அது யாராக வேணால் இருக்கலாம், டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க இல்லை சாதாரண மக்களாக இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாருமே அந்த கேள்வி இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம ஏன் படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன முதல்ல? அதில் ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ப்ரைவசி பாலிசி அதை பற்றி அதோட என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாருமே ஸ்பெசிஃபிக்காக வந்து எப்படி சொல்கிறது, இந்த டெலிகாம் சர்வீசஸ் அதாவது ஏர்டெல் ஜியோ இந்த நெட்ஒர்க் ரிலேட்டட் இல்லாமல் நிறைய விஷயத்தில் வந்து இது வந்து நம்மளோட ப்ரைவசியை வந்து வயலேட் பண்ணும். அது வந்து இப்போது நான் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து என்னென்ன பர்மிஷன்ஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவசி பாலிசி வந்து தான் இருக்குது. அந்த ப்ரைவசி பாலிசி மட்டும் அது யூஸ் பண்ணால் ஓகே, அது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டேட்டா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே வந்து ப்ரைவசி பாலிசி வந்து எந்த இடத்துல வயலேட் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து கேலண்டர் ஆப் யூஸ் பண்ணுறேன், அந்த ஆப் வந்து கேலண்டர் ஆப்புக்கு வந்து தேவையான டீட்டெயில்ஸ் வந்து அது மட்டும் எடுத்துக்கிட்டா ஓகே, ஆனால் அதை தாண்டி வந்து இப்போ கேலண்டர் ஆப்புக்கு வந்து என்னோட கேலரி பர்மிஷன் கொடுக்கணும், என்னோட எஸ்எம்எஸ் கான்டாக்டோட பர்மிஷன் கொடுக்கணும், அதே மாதிரி ஜியோ லொகேஷனை கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து தேவையில்லாத பர்மிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்தாதான் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து இப்போ கேலண்டர் ஆப் மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லா அப்ளிகேஷன்லையுமே வந்துட்டு யூஸ் போயிட்டுருக்கு அந்த சுச்சுவேஷன், அந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேலண்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஈவெண்ட்டை நான் ஷெடியூல் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதில் வந்துட்டு நான் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணால் தான் ஒர்க் ஆகும்னா, நான் எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறோம் அந்த லொக்கேஷன்லாம் அதோட டேட்டாஸ்லாம் எடுத்து அந்த டேட்டா எல்லாமே வந்து எடுத்து அந்த கம்பெனி வந்து எடுத்து வச்சுக்கும். அப்போ என்ன ஆகுனா, அந்த டேட்டா எனக்கே தெரியாமல் வந்து நிறைய இடத்துல வந்து மிஸ்யூஸ் ஆக வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ஜென்ரல் திங். இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்மளோட ப்ரைவசி வந்து வயலேட் பண்ணப்படுது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி தான் கேலண்டர் ஆப்புக்கு எதுக்குடா கால் பர்மிஷன்ன்ற மாதிரி. எஸ், கேலண்டரில் கால்குலேட்டர் நிறைய ஆப்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம் சொல்லணுனாக்கா. ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு ஓகே ஏர்டெல் பாலிசிஸை பற்றி நீங்கள் எதாவது பார்த்தீங்களா? ஏர்டெல் இல்லை எதை பற்றி நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க ஃபஸ்ட்டு? இப்போ நான் வந்து பொதுவாக வந்து இந்த இதில் வந்து ஒரு இந்தியாவில் மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து 4 டெலிகாம் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஏர்டெல், இன்னொன்று வந்து ஜியோ, இப்போ புதுசாக வந்து விஐ அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க் வந்து புதுசாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது புதுசு இல்லை, பழசு தான், ஆல்ரெடி இருக்கிறதா, ரெண்டு நெட்ஒர்க் வந்து ஒன்றா கொலாச் பண்ணி ஒன்றா அது போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க பிஎஸ்என்எல். இதில் நான் என்ன இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எதை சொல்கிறேன்னா, ஏர்டெல்லில் வந்து என்ன மாதிரி ப்ரைவசி பாலிசி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன்.
இதுக்கு முன்னாடி வந்து 2019ல் வந்து பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் பில் அப்படிங்கிற ஒரு பில் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்டில். ஹைகோர்ட் பார்லிமெண்ட்ல வந்து இந்த மாதிரி சொல்ல இந்த மாதிரி வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில் எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி டெலிகாம் சர்வீசஸ்ல இருக்கிற பிரைவசி பாலிசிஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும், இதை தாண்டி வந்து இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து உங்களோட உங்கள் ஒர்க்கை வந்து பண்ண முடியாது, அந்த மாதிரி கேட்டகரியில் வந்து இந்தந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் அதான் இன்னும் அது வந்து அஃபிஷியலாக வந்துட்டு அந்த லா வந்து பாஸ் பண்ணலை. அதில் வந்து ஏர்டெல் வந்து அவங்களோட ப்ரைவசி பாலிசி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னமும் வந்து நாங்கள் அந்த அவங்க சொல்லி அந்த பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் பில்ல சொல்லியிருக்கிற மாதிரி வந்து நாங்கள் நிறைய விஷயத்த வந்து நாங்கள் இன்னமும் வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கல. இன்னமும் வந்து நாங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன நாங்கள் ப்ரைவசிலாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதை தான் வந்துட்டு இன்னமும் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஏர்டெல் யூஸ் பண்ணா ஏர்டெல் ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள், அதாவது எப்படி சொல்றது, நீங்கள் வந்து ஏர்டெல் ஏர்டெல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அது மூலிமா வந்துட்டு எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும். நீங்கள் வந்து இந்த கடையில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டும் டிஸ்கவுண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதில் வந்து டே டு டே டெய்லி யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து அதை தெரியாமல் வந்து ஓகே நம்மளுக்கு ஆஃபர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் அது பின்னாடி வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஆஃபரை இது பண்ணுறப்ப நம்மளோட டேட்டா வந்து அந்த இடத்துல வந்து வயலேட் பண்ணப்படுது. அதுதான் வந்து மேஜர் ரோல் அங்கே. இதை வந்து ஏர்டெல் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதில் என்ன மீது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ அதான் நீங்கள் பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் பில்னு சொல்லி பேசுனீங்க இல்லையா, அது நான் அதை பற்றி பார்க்கும்போது நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அது வந்து தேவை எல்லா இந்தியாவுக்குன்னு ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு பிரைவசி பாலிசியும் தேவை. என்னுடைய ரெக்கார்ட்ஸை அதான் ரைட் டு பி ஃபர்கட்டன் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து அந்த பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் பில்லை நான் பார்த்தேன், அதில் இருக்குது. ஸோ அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, என்னுடைய ரெக்கார்ட் ப்ரைவசி பாலிசியை நாம் ஏன் படிக்கணுன்ற போது என்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸை யாராவது எப்படி யூஸ் பண்ண அந்த கம்பெனி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ அதை என்னால் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எனக்கு தெரியணும். அது தெரியணும் அப்படின்னா நான் அந்த ப்ரைவசி பாலிசியை பார்த்து தான் எனக்கு தெரியும். அதுதான் அவங்க வந்து மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. இப்போது நான் ஏர்டெல்லில் படிக்கும் போது அவங்களே என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா, கீழே கொடுத்துருந்தாங்க சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் தூக்குவோம், சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் தூக்க மாட்டோம், எங்களுக்கு தேவைப்படுற ரெக்கார்ட்ஸை தவிர்த்து இருக்கிறதெல்லாம் வந்து வேணும்னா உங்களுக்காக நாங்கள் ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். பட் ஆனால் அதை வச்சு அவங்க எப்படி அதை காசு பார்க்க முடியுன்றது தான் அவங்களுடைய பிளான். அது ஏர்டெல் ஆகட்டும் இல்லை எந்த டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸாக இருக்கட்டும். ஸோ அதனால தான் வந்து என்ன என்ன சொல்கிறோன்னா, பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் பில்லுங்கிறது ஒன்று தேவைன்னு சொல்லி பேசுகிறோம். அது இருந்தாக்கா அதுதான் கிட்டத்தட்ட சொல்கிறது ஒரு ரெகுலேஷன் மாதிரி தான். அது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ஜஸ்ட் இந்த டெலிகாம் சர்வீசஸ் மட்டும் நம்ம ஷார்ட் பண்ணி பார்க்காம நிறைய இடத்துல நம்ம அதை பார்க்கலாம், இன்க்ளூடிங் அதர் செல்ஃப். ஸோ அப்படிங்கிறது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதில் இதுவாக இருக்குது. ஸோ ஏர்டெல்லில் நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயம் இது வந்து எனக்கு உதாரணத்துக்கு ஏர்டெல் ஜியோ திட்ட கூட இது ரெண்டுலேயும் நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப கான்சர்னிங்காக இருக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பார்க்கும்போது ஏர்டெல் அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா, பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்லாம் வந்து நாங்கள் வந்து சேர்த்து வைக்கிறோம், உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் உங்களுக்கு ஏதாவது பார்த்ததில் இது தப்பாக இருக்குது இல்லாட்டி இது வந்து இது அவங்க கரெக்டாக பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சா? இதில் வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படி என்ன எனக்கு தோணுச்சுன்னா, இதில் மோஸ்ட்லி வந்து என்னோட
பர்சனல் டேட்டா தான் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு வயலேட் பண்ணப்படுது. ஓகே அது வந்து வித்து அந்தந்த யூசரோட வித் பர்மிஷனோட தான் வந்துட்டு அது வயலேட் பண்ணப்படுது. ஓகே அது வந்துட்டு அவன் தெளிவாக சொல்லியிருக்கான், இது நான் வந்து நீ வந்து இது வேணும் அப்படின்னா, இதை ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது வேணும் அப்படின்னா நான் இந்த இந்த இதை வந்து நீ எனக்கு கொடுக்கணும், கொடுத்தா தான் நான் வந்து இதை உனக்கு அக்சஸ் கொடுப்பேன், இல்லைன்னா வந்து எதுவும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வந்து இது வந்து பொதுவாக ஏர்டெல் மட்டும் இல்லை, இருக்கிற இந்தியாவில் இருக்கிற நாலு டெலிகாம் சர்வீசஸ்லுமே வந்து காமனாக இருக்கிற விஷயங்கள் இந்த விஷயங்கள். அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு என்னன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து தேவையில்லாத அன்நெசரி மெசேஜஸ் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் ஆஃபர் இருக்கு அது இருக்கு இது இருக்கு சொல்லிட்டு நிறைய தேவையில்லாத மெசேஜஸ்லாம் வந்துட்டுருக்கோம். இதுக்கு வந்து பொதுவாக எல்லா இதுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா நெட்ஒர்க் எல்லா டெலிகாம் சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸுமே வந்துட்டு டிஎன்டி எஸ்எம்எஸ் டாப் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க. ஓகே அப்படின்னா அது என்ன அப்படின்னா, டூ நாட் டிஸ்டர்ப். நம்ம வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி அன்னெசரி மெசேஜஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏர்டெல் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஏர்டெல் கஸ்டமர் கால் பண்ண அப்படின்னா அவங்க வந்துட்டு எல்லா மெசேஜஸுமே வந்துட்டு அதோட ஆக்சுவல் இது மீனிங் என்னென்னா, எனக்கு எந்த மெசேஜும் வரக்கூடாது, எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. ஆனால் நம்ம கேட்டால் இதில் இந்த பில் இந்த பாலிசியில் அவங்க ஏர்டெல் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ண மாட்டோம், சில சில டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு நாங்கள் வந்து எடுத்து யூஸ் வச்சு தான் இருப்போம், அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்படி சொல்றதுல வந்து எந்த அளவுக்கு வந்து அது அவங்க இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஜியோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் படிக்கல சில விஷயங்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து எங்க சர்வீஸ் விட்டே போற மாதிரி தான் இருக்கும், ஒரேடியா தூக்கிட்டு வாங்கல அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதாவது டெர்மினேஷன் தான், டெர்மினேஷனாக்கா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி நானும் பார்த்தேன் சில விஷயங்கள். ஓகே இது கூட வந்து நம்ம கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் பேஸ்னல் மாதிரியான சில சர்வீசஸ் பற்றி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னென்னா, இது வரைக்கும் கொடுத்ததில் இவங்க ஓரளவுக்கு தேவலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் படித்த வரைக்கும், நான் படித்ததில் எனக்கு இது வரைக்கும் ஓரளவுக்கு தேவலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பிஎஸ்என்எல். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வோடஃபோன் அந்த இந்த விஐன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுவும் கிட்டத்தட்ட அவங்களும் அதே தான் பண்ணுறாங்க. அதான் ஆக்சுவலாக இதான் இவங்களோட கன்சர்ன், இது பார்க்கும்போது எப்படி தோணுது அப்படின்னாக்கா, ஓகே அவங்களுக்கு தேவைப்படுற சில ரெக்கார்ட்ஸ் எப்பவுமே அவங்க வச்சுட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. என்னோடய ரெக்கார்ட்ஸ் என்னால் ஃபுல்லாக அங்கேயிருந்து கம்ப்யூட்டர் ரிமூவ் பண்ண முடியாதுங்கிறது தான் அவங்க சொல்ல வர பாயிண்ட் கடைசியாக. இதில் இன்னொன்று பொதுவாக வந்துட்டு இவங்க எல்லாருமே பொதுவாக என்ன இன்னொரு பாயிண்ட் என்ன வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது தேர்ட் பார்ட்டிக்கும் வந்துட்டு சில விஷயங்களை வந்து நாங்கள் கொடுப்போம், அது 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 இருந்தால் தான் வந்துட்டு சில விஷயங்கள் இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி சில விஷயங்களும் வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்து பொதுவாக இந்த இதில் இந்த டெலிகாம் சர்வீசஸ் மட்டும் இல்லை, இந்த நம்ம பேசுகிற இந்த நாலு டெலிகாம் சர்வீசஸ்லையுமே வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி விஷயங்கள் இருந்தால் தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இப்போது இவங்க இப்போ நம்ம ஒரு டெலிகாம் சர்வீசஸ் ப்ரொவைடே வந்து அவங்களோட ப்ரைவேசி பாலிசியே வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு இல்லை, அதுலேயே வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஆனால் இதில் வந்து இதை தாண்டி தேர்ட் பார்ட்டியிலேருந்து சில விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வரப்ப அங்கே வந்து திருப்பி நம்ம ப்ரைவேசி பாலிசி வந்து இந்த இன்னும் எந்த அளவுக்கு வந்து வயலேட் ஆகும் இதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது இந்த இடத்துல. ஓகே ஓகே எஸ் நம்ம முடிஞ்சால் வந்து அந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணுவோம், நாங்கள் எங்கேருந்துலாம் அந்த லிங்க்கில் படித்தோம், எங்கேருந்து அந்த ப்ரைவசி பாலிசியில் படித்தோம்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த அந்த டெலிகாம் சர்வீசஸ் கிட்ட போனாலே அவங்க வச்சுருப்பாங்க ப்ரைவசி பாலிசின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து நீங்கள் எல்லாம் படிக்கலாம் பார்க்குறவங்க படிச்சுட்டு நாங்கள் சொன்னதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் ஆட் பண்ணுங்கள். ரக்கி ஃபைனலாக இதில் வந்துட்டு கன்க்ளூஷன் என்ன சொல்லிட்டு உங்களோட கன்க்ளூஷன் சொல்லுங்கள், நான் என்னோட கன்க்ளூஷன் வந்துட்டு நான் என்னன்னு சொல்லி சொல்லிடுறேன். இந்த ப்ரைவேசி பாலிசி ப்ரைவேசி பாலிசி பொறுத்த வரைக்கும் எல்லோரும் உட்காந்து படிக்கணும், அதை ஃபுல்லாக படிக்க முடியாட்டாலும் ஃபுல்லாக இதை தெரிஞ்சு பக்கம் பக்கமெல்லாம் போகாது, எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரே ஒரு பேஜ்லேயே கொடுத்து வச்சுருப்பாங்க, வெப்சைட்டில் போனாலே வெப்சைட்டில் போனால் கொடுத்து வச்சுருப்பாங்க.
இதில் கன்க்ளூஷன் சொல்லணுனாக்கா பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதுதான் ரெகுலேட் பண்ணது எல்லாத்தையுமே. அதில் சில அது தேவை முக்கியமாக, அது எப்போ கொண்டு வராங்களோ அப்போ தான் நம்மளால் வந்து கேள்வி கேட்க முடியும். ஸோ அப்படிங்கிறது தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, என்னோட கன்க்ளூஷன் என்ன என்ன அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் தான் எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த ப்ரைவசி பாலிசி அப்படிங்கிறது வந்து பொதுவாக இந்த டெலிகாம் சர்வீசஸ் ப்ரொவைடருக்கு மட்டும் கிடையாது. இது ராதாகிருஷ்ணன் ஆரம்பத்துலேயே வந்து சொன்னார், இது வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு இந்த ப்ரைவசி பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லா விஷயத்துலையுமே வந்து அதை ரிலேட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மூலயமா வந்து நம்மளோட ப்ரைவசி வந்து எந்த அளவுக்கு வயலேட் பண்ணப்படுது அப்படிங்கிற இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்த டாபிக் போயிடலாமா? ஓகே, அடுத்த டாபிக் என்ன பேசியிருந்தோம்? சயம். அதை பற்றி அதை எப்படி சொல்லலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? சையை பற்றி நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் வந்து சையை பற்றி என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து இப்போ ஒரு இதை வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காலேஜ் லெவல் தாண்டின பின்னாடி தான், காலேஜ் லெவலுக்கு வந்த பின்னாடி, இல்லை அதுக்கு காலேஜ் முடிச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறது, லைக் பிஹெச்டி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லை எதனால் வந்து ஜேர்னல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜேர்னல்ஸ்க்கு என்ன ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ வந்து அப்போ தான் வந்து இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து சையப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். இந்த இந்த சையப் அப்படிங்கிற விஷயம் எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஜேர்னல்ஸு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன எதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னா, காலேஜ் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ஃபைனல் இயரான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம சப்மிட் பண்ணணும். அதுக்கு வந்து காலேஜில் இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, IEEE பேப்பரில் தான் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் இதில் தான் பண்ணணும், வேறு இதில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இல்லை என்னோட ஓன் ஐடியாவில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலுமே, பட் அந்த ஐடியா வந்து இனோவேட்டிவாக இருக்கும், புதுசாக இருக்கும், பட் ஆனால் அது வந்து காலேஜ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து எல்லா காலேஜும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல, நான் சில காலேஜஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, ஆனால் மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்ச காலேஜஸில் வந்து IEEE பேப்பர் பேஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ நான் ஒரு டாபிக் எடுத்து பண்ணுறேன், ஒரு டாபிக் சூஸ் பண்ணுறேன், அந்த டாபிக் ரிலேட்டடான இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்பவுமே பேஸ்ட்லேருந்து பண்ண போகிறதில்ல, அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப இயர்ஸ் நிறைய ஆகும். அதனால் ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, அந்த பேப்பரை நான் எடுத்து அதில் சில சேஞ்சஸ் நான் பண்ணி ஓகே இதுல இருந்து நான் இதுல இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கலாம் நான். அதுக்கு எனக்கு அந்த பேஸ் பேப்பர் தேவை. அந்த பேஸ் பேப்பர் வந்து நான் எங்க தேடுன்னு கிடைக்கணும்னா IEEE சைட்ல போய் பார்க்கலாம். IEEE சைட்ல வந்து எல்லாமே இருக்கும். பட் ஆனா IEEE சைட்ல வந்து அந்த பேப்பரை என்னால ஃபுல்லா வந்து டவுன்லோட் பண்ணவோ இல்ல அப்படியே ஆன்லைன்லயே வந்து பாத்துக்கலாம் முடியாது. அது ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு அப்டிராக்ஷன் வரைக்கும் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து இப்போ நான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ராஜெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபுல் லிட்ரேச்சர் பேப்பருமே வேணும். அப்படி இருந்தால் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்து பார்த்து தெரிஞ்சு அது மூலிமா நெக்ஸ்ட் லெவல் நான் அந்த ப்ராஜெக்டை வந்து கொண்டு போக முடியும். இப்போ வந்து என்னக்காக நான் இப்போ IEEE சைட்டில் போனேன்னா, இந்த பேப்பருக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், அமௌண்ட் பே பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு இந்த பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ண முடியும், இல்லைன்னா நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அது வந்து எல்லாராலையுமே அஃபோர்டபுளாக வந்து அந்த மாதிரி வாங்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப லோ ஃபேமிலியில் இருக்கவங்க தான் வந்து இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்காங்க ஃபேமிலியிலேருந்து. அவங்களால வந்து நான் இவ்வளோ காசு கொடுத்து இந்த பேப்பரை வாங்கி அதுக்கடுத்தது நான் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் இருக்கிற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். அந்த மாதிரி விஷயத்தில் வந்து சையப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இல்லாமல்
பிஎஸ்சி ப்ராஜெக்ட் பண்ணுறப்பவும் சரி, இல்லை லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை எதனா ஒரு ஜேர்னல்ஸ் வச்சிரு அதுக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் பண்ணுறேன், அதுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட்லேருந்து இவங்க தேடினாங்க அப்படின்னா அதில் எல்லாமே வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம் இவங்க. ஓகே, ஸோ இது வந்து இது என்னோட ஓவரால் ஒப்பீனியன், ஓவரால் கருத்து. ஓகே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள். சையபுங்கிறது எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னாக்கா நாலேஜ் ஃப்ரீடம் என்ஷூர் பண்ணுது. ஸோ யார் வேணாலும் போய் படிக்கலாம், இவங்க காசு கொடுத்து தான் படிக்கணுன்ற ஒரு கட்டாயம் இல்லாமல் அந்த பேரியரை வந்து அது காலி பண்ணுது. ஸோ நான் ஒரு இடத்துல பார்த்தேன், எப்படி பார்த்தேன்னா ஒரு இடத்துல ரீசெண்டாக பார்க்கும் என்னாச்சுன்னா 2018 எல்சைவ்ங்கிற ஒரு ஜேர்னல், அந்த அந்த கம்பெனி தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 38% வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுருந்தாங்க கம்பேர்ட் டு அமேசான் அண்ட் கூகுள். ஸோ இந்த அதான் இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் மூலியமாகவே வந்து கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகபட்ச அமௌண்ட்டை வந்து அவங்க லாபம் பார்க்குறாங்க, எஜுகேஷனை வந்து அவங்க லாபமாக பார்க்குறாங்க. முக்கால்வாசி ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபார் ப்ராஃபிட்டு தான், லாபத்துக்காக பண்ணுறது தான். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சில ஜேர்னல்ஸில் வந்து அந்த பேப்பர் எழுதின ஆத்தரே வந்து காசு கொடுத்து தான் படிக்கணும், திருப்பி படிக்கணுன்ற மாதிரிலாம் கூட இருந்தது, கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்தேன். அவங்களோட இன்டர்வியூ பார்த்தேன், சையப் கிரியேட் பண்ணவங்களோட அவங்களோட இன்டர்வியூஸும் பார்த்தேன். அதுலேயும் அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி அவங்க 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 மே அவங்க அவங்க பேர்லேயே வந்து கிட்டத்தட்ட 15 மில்லியன் கிட்டே வந்து அவங்க பேரில் சூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு ஆக்சுவலாக அவங்க பேர் வந்து அலெக்சாண்ட்ரா எல்பாக்கியன், கரெக்டாக சொல்கிறாங்க தெரியல அவங்க பேர் அது. ஸோ தான் ஸோ நாலேஜுங்கிறது காமனாக இருக்கணும், அது எந்த ஒரு எல்லாருக்குமே பொதுவாகணும், அது எந்த அதுக்குன்னு சொல்லி எந்த ஒரு பேரியரும் இருக்கக்கூடாது. ஸோ சையபுங்கிறது அதை 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 என்ஷூர் பண்ணுது. ஸோ இப்போ இப்போ இதே பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பேசுகிறோம்னாக்கா December 21 வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்னா சையபும் லிப்ஜம்ங்கிற ரெண்டு அவங்க அந்த ரெண்டு பப்ளிஷிங் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் புதுசாக வர ஆர்டிகல்ஸோ இல்லை வந்து பேப்பர்ஸோ அதுவே வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே இது பண்ணுறாங்க. ஏன் அது அந்த கேஸை யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்சேவர், வில்லி, அப்புறம் சொல்லிட்டு அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டின்னு சொல்லிட்டு மூணு பப்ளிஷிங் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அவங்க தான் வந்து இந்த கேஸை போட்டிருக்காங்க. அதனால் அந்த கோர்ட் வந்து அந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க, அதை அதை ஸ்டாப் பண்ணணும். சரியாக போய் இங்கே அலோவ் பண்ணாங்க, மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன நான் படிக்கும் சொன்னாங்கன்னாக்கா அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க பேசியிருந்தாங்க. சையப் வந்து இந்தியாவில் பேன் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பார்த்தேன். அதனால் நம்ம அதை எது எடுத்து இப்போ பேச வேண்டியது இருக்குது, அதுக்கு எதிராக நம்மளோட வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஹலோ, ஆ சொல்லுங்கள் ராகி. கேட்குது? ஓகே ஓகே, கேட்குது கேட்குது. ஸோ அதுதான் சிம்பிளாக சொன்னோன்னாக்கா நம்ம முக்கால்வாசி ரிசர்ச் வந்து நம்ம டேக்ஸ் பேயர் ஃபண்டை தான் பண்ணுறாங்க, பட் ஆனால் அந்த 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 எஜுகேஷன் அவங்க பண்ண அந்த ஆராய்ச்சிகள்லாம் இருக்கு இல்லையா பேப்பர்ஸ், அதெல்லாம் வந்து பப்ளிக் டொமைனில் வராமல் திருப்பி திருப்பி வந்து அது அவங்கக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. அதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது இது இது வரைக்கும். ஓகே, சையப் மோஸ்ட்லி சையப் வந்து டோட்டலாக இந்தியாவில் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இப்போ அதில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது. அது வந்து இப்போ டெக்னிக்கல் ரிலேட்டடாக இருக்கட்டும், மெடிக்கல் ரிலேட்டடாக இப்போ நிறைய விஷயங்கள், சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் பேப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் அதெல்லாமே வந்து இப்போது நம்மளால் ஒரேடியாக பேன் பண்ணிட்டாங்கன்னா எப்படி அதை நம்ம அக்சஸ் பண்ண முடியும்? இப்போ அப்படி பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற ஒரு பேய் ஒன்று வச்சுருவாங்க, அந்த பேயை வச்சு வாங்குறதுலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாராலையும். எஃப்எஸ்எஃப்டிஎன் சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள்
தெரிவிக்கலாம். அது எப்படி தெரிவிக்கலாம்னா, நீங்கள் சோஷியல் மீடியாஸ் வந்து எந்த சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண யூஸ் பண்ணுறீங்கனாலுமே அதில் வந்துட்டு எப்படி உங்களோட கருத்துக்களை வந்து ஹேஷ்டேக் மூலிமா வந்துட்டு சப்போர்ட் வந்து தெரிவிக்கலாம். ஓகே, என்ன ஹேஷ்டேக் அது? சப்போர்ட் சைஅப் அப்படின்னு நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் உங்களோட ஆதரவை நீங்கள் தெரிவிக்கலாம். அப்புறம் நாலேஜ் ஃப்ரீடம் அப்படின்னு நீங்கள் ஹேஷ்டேக் வந்து போட்டு உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வி சப்போர்ட் சைஅப், வி சப்போர்ட் நாலேஜ் ஃப்ரீடம். ஓகே, நாம் அதை ஆதரிக்கிறோம். யா, ஐ திங்க் எண்டு கொண்டோம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா? எனக்கு எதுவும் இல்லை. ஓகே ஓகே ஓகே, தென் யா ஐ திங்க் வி கேன் க்ளோஸ் தட் லைவ். ஸோ பார்க்குறவங்க ஏதாச்சும் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்து பேசலாம். தேங்க்யூ, பை. தேங்க்யூ.